சம்பார்ந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த். குரு பயிற்சி 2019 கும்பராசி. நடக்கின்ற விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 11 திங்கட்கிழமை 54 நாழிகைகளில் 14 வினாடிகளில் குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ஆங்கில தேதியில் 28/10/2019 திங்கட்கிழமை பின்னிரவு 3:49 விடியற்காலை விடிந்தால் செவ்வாய்க்கிழமை அன்று குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதன் பலனாக கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று நாம் பார்ப்போம். குரு பகவான் கும்பராசிக்கு 2 11 பாவம் அதாவது லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார். இந்த லாபஸ்தானத்திற்கு அதிபதியான குரு மூலத்ரிகோண வீடாகும். இப்பொழுது குரு 10 இருப்பவர் 11 வருகிறார், லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அதுவும் எந்த வீடு? மூலத்ரிகோண வீடு. கிரகங்களிலே குரு பிரம்மாண்டமானவர். வீடுகளிலே தனுசு பிரம்மாண்ட வீடு. ஆக கும்பராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது கோடீஸ்வரராக போகிறார்கள். 11 அதாவது ஆசை ஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலே குரு வருவதால் மிகுந்த யோகம், அஷ்டலட்சுமி யோகம் ஏற்பட்டு சகல காரியங்களில் வெற்றியை கிட்டப் போகிறது கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு ராஜகிரகமான சனி பகவான் கேது பகவான் ஏற்கனவே 11 இருக்கிறார். இப்பொழுது குருவும் இணைகிறார். ஆக குருவும் சனியும் சேர்வதால் குபேர யோகம் ஏற்பட்டு கும்பராசி அன்பர்கள் அனைவரும் கோடீஸ்வரராக போகிறார்கள். குருவும் கேதுவும் சேர்வதால் கோடீஸ்வர யோகம், குருவும் சனியும் சேர்வதால் குபேர யோகம். அனைத்திலும் நன்மை, 5 ராகு. ஆக வல்லமையான இந்த ராஜகிரகங்கள் 4 அருமையான ஸ்தானத்தில் அமர்ந்து கும்பராசி அன்பர்களையெல்லாம் சந்தோஷத்தில் ஆழ்த்தப் போகிறது. 3 இல்லத்தை பார்க்கிறார், 5 இல்லத்தை பார்க்கிறார், 7 இல்லத்தை பார்க்கிறார் கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான். 3 பாவம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம். குருவினுடைய உபதேச ஸ்தானம், வித்யாஸ்தானம், நல்ல இல்லம், அதை திருஷ்டிக்கிறார். 5 பாவம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இதனால் பெருத்த யோகம். அங்கே ராகு அமர்ந்து குருவினுடைய பார்வை கிடைத்தவுடன் அஷ்டலட்சுமி யோகம் ஏற்பட போகிறது. குருவிற்கு ராகுவிற்கு குருவினுடைய பார்வை கிடைத்தவுடன் அஷ்டலட்சுமி யோகம் ஏற்பட்டு சகல தடைகளும் லாபமாக மாறப்போகிறது. மேலும் இதுவரை வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசையில் இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் ஏற்பட போகிறது. உத்தியோகத்திலே உயர்வு, சம்பள உயர்வு, வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பெருத்த லாபம், லாபத்மேல் லாபம், கோடீஸ்வரராக போகிறது இந்த குரு பெயர்ச்சி. லாபஸ்தானத்தில் அதுவும் மூலாதிரிகோண இல்லத்திற்கு வருகிறார் குரு பகவான். நினைத்து பாருங்கள், லாபாதிபதி லாபஸ்தானத்தில் வந்தால் பெருத்த லாபம், பெரிய லாபம், அனைத்தும் கெட்டம். அதுவும் ராஜகிரகங்களான சனி கேது ராகு நல்ல இல்லங்களில் இருக்கிறார்கள். குருவும் நல்ல இல்லத்தில் தன் சொந்த இல்லத்தில் வரப்போகிறார், மூலத்ரிகோண வீடு. அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகிறது. இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும்.
ஏதோ காரணத்தினால் பிரிந்த கணவன் மனைவி இப்பொழுது இணையப் போகிறார்கள். மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற கும்பராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வார்கள். புதிய முயற்சிகளிலே ஈடுபட்டு அவர்கள் வெற்றியை கிட்ட போகும் காலம் இது. கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளுக்கு அற்புத காலம் இது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு அது கிட்டும். உத்தியோக உயர்வு. இதுவரை வீடு வாங்கவில்லையே, எனக்கென்று மனை இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது வீடு வாகனம் அமையப் போகிறது, தோட்டம் அமையப் போகிறது. அனைத்திலும் நன்மையை செய்யக்கூடிய இந்த குரு பயிற்சி கும்பராசி அன்பர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தப் போகிறது. அனைத்திலும் நன்மை, நினைத்த காரியத்தில் ஜெயம். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி தயிர் சாதம் நைவேத்தியமாக படைத்து நெய் விளக்கு போட்டு அர்ச்சனை செய்து வந்தால் 100% பலன்கள் கிட்டும். இது தவிர அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை சரி செய்து கொள்ள எண்ணெய் நீங்கள் அணுகினால் உங்களுக்கு பிறவி ஜாதகத்தில் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் சரி செய்து கொள்ள மேலும் சில பரிகாரங்களை நான் கூறுகிறேன். நவகிரக அருளையும் குரு பகவானுடைய அருளையும் ஒருங்கே கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து தங்களிடம் இருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானந்த் அங்காள ஜோதிடம். நன்றி, வணக்கம்.